ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். ஒரு கவிதை, ஒரு சின்ன கவிதை. சிலரது வார்த்தைகள் வந்து வழிகளை தரும். அதை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே. அந்த வழிகள் அவர்களை பற்றி சொல்லித்தரும். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, நம்ம சிக்கா சூர்யா அவங்களுக்கு பொருந்துங்க. சப்ஸ்கிரைபரை வந்து எப்படிலாம் ஏமாத்தணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நிச்சயமாக நீங்களாம் அவனை நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய வியூஸ் போகுது, நிறைய வந்து லைக் எல்லாம் போடுறீங்க, ஓகே. ஆனால் அவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டா அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபரை வந்து திருப்பி கூட எடுக்கலான்னு வச்சுக்கோங்க, ஆனால் எடுக்க மாட்டீங்க. லைக் எடுக்க முடியுமா சொல்லுங்கள், எடுக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. அவங்ககிட்ட போய் நீ சேர்ந்தானா, உன்னை செருப்பால் அடிப்போம், உன்னை வந்து கல்லால் அடிப்போம், உன்னை விளக்க மாத்தால் அடிப்போம், கம்பால் அடிப்போம் அப்படின்னு அவன் என்னோட போய் இன்றைக்கி போய் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கு அவன் ஓகே சொல்கிறானான்னு பாருங்கள். ஏன்னா உங்களை ஏமாத்துறது எங்களுக்கு வலிக்குது. எங்களை போன்ற ஆபாசமாக ஆபாசத்துக்கு எதிராக பேசுகிற மக்களுக்கு ரொம்ப வலிக்குது. இப்படிலாம் வந்து ஏமாத்துறானே, எவ்வளோ ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குது. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, டவுசர் என்னமோ புதுசாக இப்போ தான் டவுசர் போட போகிறப்ப பேச ஏண்டி சூர்யா உங்களெல்லாம் பற்றி பேசலை அப்படியே எரியுது. ஒரு மக்களில் ஒருத்தராக இருந்தால் நாங்களாம் பேசுகிறோம், புரியுதா? சிக்கா, நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியுதா? எத்தனையோ வாட்டி நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்க, இப்போ லென்த்தாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற மக்களை, புரியுதா? ரொம்ப பெருசாக இதில் படிக்கிற பசங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுதா? அவள் என்னென்னா லைவ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு தொப்புல காட்டிக்கிட்டு வா வாங்க 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 வாங்க, பெண்கள்லாம் வராதிங்க, வாங்க வாங்க, ஆம்பளைங்களாம் வாங்க 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 வாங்கன்னு எதுக்குமா கூப்பிட்ற? வாங்க வாங்கன்னு எதுக்கு கூப்பிட்ற? லைக்கு போடுங்க, அப்போ தான் வந்து அவுத்து காட்டுவேன், அந்த சேலையை முந்தானியை விரித்து காட்டுவேங்கிற, அவுத்து இது ஓப்பன் பண்ணி காட்டுவாங்கிற. நீ காட்டுமா, நீ புதுசாகாமல் காட்டுற, நீ ஏற்கனவே அதுதான் தெரிஞ்சு போச்சே, தெரிஞ்சு போச்சு, உலகம் அறிஞ்சு போச்சு. என்னமோ என்னமோ ஒரு குடும்ப பொம்பளை வந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிற மாதிரிலாம் பேசுகிற, உனக்கு அதான பொழப்பு? ஒருத்தங்க கூட ஒரு நாலு சவுத்துக்குள்ளே பண்ணுவேன். இப்போ ஊர் லைவுங்கிற பேரில் ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டுற, என்ன அதுலேயும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாலா தமிழாக இருக்கட்டும், எக்ஸேவியாக இருக்கட்டும், குமாரின்னு ஒரு சிஸ்டர், எல்லோரும் போயிட்டு கும்பிட்றாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு லைக் போடுறீங்க, அப்போ எந்தளவுக்கு காஞ்சி கிடப்பீங்க? இந்த முத்துங்கிற ஒரு சப்ஸ்கிரைபரு, ஏன்னா உனக்கெல்லாம் வந்து அறிவே கிடையாதா? பொம்பளையை நீ பார்த்ததே கிடையாதா? ஒரு பன்னி மூஞ்சியை வச்சுக்கிட்டு உலகத்தையே என்னமோ நம்ம தான் பெரிய உலகலையும் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மூஞ்சிக்கு போயிட்டு நீ தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலங்கிறே. நீ என்ன பண்ண, ஒரு பன்னி இருக்குல்ல, ஒரு பன்னி அதுக்கு சேலையை கட்டி, கருப்பு சேலை கட்டி போய் பார்த்துக்கிட்டே இருடா. அந்த அவளுக்கு இந்த பன்னி பெற்றா இருக்கும், பன்னி பயல்களா? எம்பட்டு விஷயம் உனக்கு பார்க்கணும், அதுக்குன்னு எத்தனை ஆப் இருக்குது, அதை போய் பாரு. நீ எந்த அளவுக்கு காஞ்சி போய் கணக்கு, உன்னெல்லாம் நான் நல்ல தாய் தப்பன் பெற்றுந்தான் இந்த மாதிரி போய் கேள்வி கேட்பியா? சொல்லு, கேள்வி கேட்பியான்னு கேட்குறேன். என்னம்மா நீ பொறப்புங்க, ஈன பொறப்புங்க நீங்களாம். உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு அவளைக்கு போடாதீங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்களாம் முட்டாள வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? எவ்வளோ பெரிய முட்டா பயலுக்கு, அவங்கள சொல்லி குத்தலடா, அவங்கள தாண்டா சொல்லணும். அந்த மாதிரி கேடுகட்டவங்களுக்கு, பைத்தியங்களுக்கு, மெண்டலுக்கு, சைக்கோக்கு, அவளே சொல்கிற சைக்கோன்னு, அவங்களுக்கு தாண்டா லைக் அள்ளி தட்டுறீங்க. அப்புறம் என்னென்னா நாடு குட்டிச்சவரை போயிட்டு பேசுகிறது நீங்கள் தாண்டா. இந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்ம கணக்கெடுத்து பார்த்தா சாதாரண டேஷுக்கு எத்தனை ஒரு லட்சக்கணக்கில் போகுது, இந்த ஷீலா டேஷுக்கு எத்தனை போகுது, இந்த சூர்யா டேஷுக்கு எத்தனை போகுது, அந்த காத்துக்கருப்பு கலை ஐட்டப்பயலுக்கு எவ்வளோ போகுது, இந்த சேலம்மணியா இவனுக்கெல்லாம் மெண்டில், அப்போ இந்த சிக்காவுக்கு நீங்களாம் பண்ணுறத பண்ணுவீங்க, கடைசியில் எங்ககிட்ட வந்து அபசத்தை ஒழிங்க, அபசத்தை ஒழிங்க அப்படிம்பீங்க. தப்பு அவங்க பேரில் இல்லை இடங்களடா, உங்கள் பேரில் தாண்டா இருக்குது தப்பெல்லாம். தப்பு பூரா நீங்கள் தான் பண்ணுறது. தப்பை தூண்டி விடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது நீங்கள் தான். உங்களை மாதிரி ஆளுகள் திருந்திட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவாங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம், கேட்கல, பட்டு அணிவிங்க. இது நீங்கள் மட்டும் பாதிக்க போகிறதில்ல, உங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நாங்களாம் ஒழிஞ்சிட்டு அவங்களுக்கு ஆட்டம் இன்னும் ஆடலான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது ஒரு நாள் நடக்கும். நாங்களாம் நீங்களாம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நாங்களாம் ஒரு நாள் எங்கெங்கே வேலையை பார்த்து நாங்கள் போய்கிட்டே இருப்போம்.
நிச்சயமாக நீங்கள் வந்து இதுலேயே ஊறி போய் உங்கள் குடும்பங்கள்லாம் ஊறி போய் அதுக்கே அடிக்ட் ஆகி கடைசியில் நம்ம காதல் பரத் மாதிரி ஆகத்தான் போகிறீங்க. பாருங்கள் இந்த சப்கரேர், இந்த சூர்யா சிக்கா சப்கரேர்லாம் இப்படி தான் ஆக போகிறீங்க. அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியுமா? நம்ம சொல்லத்தான் முடியும், கையை பிடிச்சி யாரையும் இழுத்துட்டுலாம் வர முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஆக்கிறீங்க. என்கிட்ட கூட வந்து கேட்குறாங்க, அக்கா நான் லைக் போட சொல்கிறா, நான் போடலக்கா அப்படிங்கிறாங்க. படிக்காத ஒரு பாமரம் ஒரு ஒரு பையன், ஏழை பையன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இவளை நம்பி இவனை நம்பி போகிறதுக்கு. அதனால் என்னத்தை சொல்கிறது, எங்களோட ஆதங்கத்தை நான் எப்போதுமே கொஞ்சம் ஹார்டாக தான் பேசுவேன். இன்றைக்கி அமைதியாக கொஞ்சம் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளும் ஒத்துழைக்கணுங்க. எங்களை மாதிரி ஆளுங்க பேசினா மட்டும் போதாது, நீங்களும் வந்து அந்த அவளோட சப்போர்ட்டரை வந்து ஒத்துழைக்கணும். போய் அவளை வந்து அவள் லைவுக்கிட்ட போய் பார்க்காதீங்க. லைவ் முடிஞ்ச பிறகு போய் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கணும் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் லைக் போடவே போடாதீங்க. அவன் என்ன கேட்டாலும் லைக் போடாதீங்க, அவன் கேட்டாலும் போடாதீங்க. அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணால் உங்கள் கேலரியில் போய்ட்டு ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு உட்காந்துக்கணும். அப்பப்போ உங்களுக்கு பிடிச்சா பாருங்களேன். எதுக்கு அங்கேயே போய் கிடக்குறீங்க? அடுத்தவங்க கதை நமக்கு எதுக்கு? அது கேவலமான கதை. ஓகே மக்களே, இதை நான் சொல்ல வந்தேன். அந்த டவுசர் போட்ட பேபி சூர்யா, ஏண்டி டவுசர் போட்ட உன்னை பார்க்க சகிக்கலை தயவுசெய்து. என்ன நீ என்னமோ பெரிய இவளுக்கெல்லாம் உலக அழகி, யாரோ டிக்டாக் பேரழகின்னு சொல்லி வச்சுட்டாங்க மனசில், அது பூந்துருச்சு அவளுக்கு. அதனால் ஐயோ நான் தான் உலகலகி அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துற. இவங்க உள்ளூர் கிளவிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ என்ன தான் வேஷம் போடேன், நீ என்ன தான் ஆட்டம் போடேன், உன்னை வந்து ஒரு நாலு செம்பு தூக்கிக்கு தான், காஞ்சி போன கருவாடு பயலுக்கு தான் வருவானுங்க. என்ன அவன் சொல்கிறான், என் பொண்டாட்டி உலகலைக்கு சுஷ்மிதா சென்னோட அழகாக இருப்பா, அப்புறம் என்ன டேஷ் என்ன இதுக்கு ஹேருக்கிட்டா போகிற அவகிட்ட? ஏண்டா உன் வாயெல்லாம் கிழிச்சு தைக்கணும்டா. உனக்கு தேவைனா அப்படியும்ப இப்படியும்ப, என்ன ஹேருக்கு அப்போ போகிற சிக்கப்புறம்போக்கு? உன் பொண்டாட்டி உலகலையோட அழகாக இருப்பான்னு சொல்கிற, அப்புறம் என்ன டேஷுக்கிட்ட போன? சோறு தானே திங்கிற, சோத்து சாப்பிட்டுட்டு அதில் வரலாட்டி சாப்பிடல நீ அவளும். என்ன ரெண்டு பேரும் சீனா போடுறீங்க நீங்கள் சீனு? நீ பாரு உனக்கு சிக்கா, நீ வந்து மதுரையில் மக்கள் உன்னோட சப்ஸ்கிரைபர் அடிக்கிறாங்களே, நீ போய் சேர்ந்தான்னு வச்சுக்கோ. ஏன் நாங்கள்லாம் வந்து உன்னை சிறப்பால் அடிப்போண்டா, முதல் நான் வந்து உன்னை அடிப்பேன் நான் மானங்கட்டவனு. அப்போ அந்த சாதனார்கள் அவளுக்கு யாரோ வந்து நீ சிலுக்குன்னு சொல்லி வச்சுருக்கான், அந்த காக்கா பிரியாணி அவன் போகிறான் உள்ள சூர்யா வெறியன். ஏண்டா நீ தான் போகிறான்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன பேக் ஐடி உருவாக்கிக்கிட்டு அவன் ஊ ஷூ ஷூங்கிற என்னடா பண்ணுறீங்க நீங்களாம்? சூர்யா வெறியனா நீனு தெரியுது, இதுலேருந்து நீ எப்படியாப்பட்டவனு? ஆளுகளை சைஸுகளையும் பாரு, அவன் அவன் இருக்க கலரில் தான் இவனும் இருக்கிறான் பண்ணிப்பைய. சிலுக்கான் தம்மா, ஐயோ கடவுளே, அவள் கால் தூசி நீலாம் பெருவியாடி சாதனா டேஷு. அவள் அங்கே ஒருத்தி இருக்கிறாள், அவள் நேற்று வந்துட்ட வாயை பொழந்துக்கிட்டு திவ்யா போட்டவா. ஐயோ நான் வந்து நயன்தாரா ரெண்டி ஷூ நயன்தாரா ரசிகர்கள்லாம் கேட்டு அவளை ஏங்க சும்மா விட்ருக்குறீங்க? அவளுக்கு யாரோ பூந்து சர்வீஸ் வேலைக்கு போகிறவங்க பூரா அவளுக்கிட்ட சொல்லி வச்சுருவோம் போல் ஏதாவது ஒன்று. அதிலே இவளுக்கு மனசில் ஊறி போயிட்டு மக்களை வந்து நான் அப்படி இப்படின்னு இவளுக்கு மக்கள்கிட்ட வந்து அது சொல்கிறது. ஒரு பொய்ய பத்து வாட்டி சொன்னால் நம்புவாங்கன்ட்டு நம்புங்க நம்புங்க, நம்பி நம்பி போயிட்டு நாசமாக போங்க. அவங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் எவ்வளோ தான் நாங்களும் சொல்கிறது, சொல்கிற அளவுக்கு சொல்லியாச்சு, கேட்குறது கேட்காது உங்கள் இருப்போம். ஓரளவுக்கு சில பேராது திருந்துறாங்க, நீங்களும் திருந்தனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு அந்த இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஓகே பை, லென்த்தாக போய்கிட்டு இருக்கு, நான் இவ்வளோ லென்த்தெல்லாம் போட மாட்டேன். ஓகே குட் மார்னிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.